ஜீஃபையோட ஒரிஜினல் மூவி லாக்அப், ஒரு விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர்ல வெங்கட் பிரபு அண்ட் வைபவ போலீஸ் கெட்டப்ல பார்க்கலாம். அதோட ஜீஃபை லாக்அப் அப்படிங்கற ஸ்பெஷல் ப்ரோமோ கோட யூஸ் பண்ணி ஜீஃபை பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்ல 30% ஆஃப் பெறுங்க. திருமாவோட நெருங்கி பழகிறதுக்கு மிக முக்கிய காரணமே ராமானுஜர் தான். மறைந்து மறையாமல் என்னை இயக்கி கொண்டிருக்கிற 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராமானுஜர் கலைஞர் கூட கடைசியாக வந்து மதத்தில் புரட்சி செய்த மகான். திருமா அப்படி பேசுறாருன்றதுக்கு பார்க்கக்கூடாது நம்ம. ஏன் பேசுறாரு? அவர் வந்த பின்புலம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அந்த விளிம்பு நிலை மக்களுக்காக, ராஜாஜிக்கும் பெரியாருக்கு இருக்கிற ஒரு உறவு நட்பு, கணவன் மனைவி மாதிரி ராஜாஜியும் பெரியாரும். ஆனால் அவர் ராமர் படத்தை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ராமரை வணங்கினவர். இவர் ராமரை டு த கோர் வெறுத்தார். அவர் ஒரு கட்சி தலைவர், எல்லாரும் நேசிக்கிற ஒரு தலைவர். ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ மதத்திற்கோ அவர் தலைவர் இல்லை, அவர் பொதுவான தலைவர். ஒரு தலைவனாக, விடுதலை சிறுத்தைக்கு தலைவனாக, ஊடக பிரிவுக்கு நண்பனாக, எல்லாருக்கும் சார் அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு எல்லாரும் நேசிப்பார். அவருக்கு அவருக்கு பெரிய எதிரி, அரசியல் ரீதியாக அவர் விமர்சனம் இருப்பாங்க. தனி மனிதன் வேற, கட்சி தலைவர் வேற. அரசியல் ரீதியாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் அவருக்கு காத்திருக்கிறார். அதை நோக்கிய பயணத்தில் இருக்கிறார். அவர் அவ்வளோ சீக்கிரம் நல்லது நடந்துடாது, ஒருத்தன் அவ்வளோ சீக்கிரமாக வெற்றி பெற முடியாது. இங்கே பாசம், அன்பு, அவர் ஒரு குழந்தை மாதிரி சார். அவர் முக்கால்வாசி குழந்தை தான் அவர். அன்பில் அந்த மீசையை முறுக்கி ஆ ஊடங்க மறு மைக்கில் பேசுகிற திருமா வேற, அந்த திருமா அரசியல் திருமா. பெரியார் திடல் இருக்குது, அண்ணா அறிவாலயம் இருக்குது, கமலாலயம் கூட இருக்குது, அம்பேத்கர் திடல். யோகா, தியானம், அது இது எழுதுறது முரசொலிக்கு, பவரில் இருந்தால் முக்கோட்டை, பவரில் இருந்தால் முரசொலி, அண்ணா அறிவாலயம். தன்னை 24/7 கீப் ஆல்வேஸ் பிஸியாக வச்சுருந்தார். எழுதுவது, பேசுவது, பேசுவதை சொல்வது, சிந்திப்பது, சிந்தித்ததை செயல்படுத்துவது, இப்படி ஒரு தலைவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணார்னா அன்னைக்கு காரில் உட்காந்தேன். காளிமுத்து அண்டை கேட்குறாரு, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுறாரு, அவர்கிட்ட சொல்லியா? திருமாவின் அரசியல் பயணம் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இன்றைக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்பதற்காக சோர்ந்து போயோ பின்வாங்கோ வருகிற தலைவர் அல்ல. 10 வருஷம் கழிச்சு நடந்தாலும் கிடைச்சாலும் அதுக்காக போராடுறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார், மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும். திரு கலைஞர் அவர்கள் வந்து என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அந்த மாதிரி அந்த உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் திருமாவளவன்? இல்லை, உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை நேசிக்கிறதுனால தான் இன்றைக்கும் ஒரு உயிர் புள்ள தலைவராக இருக்கிறார். அவருடைய திருமண வாழ்க்கையை பற்றி பலர் பேசியிருக்காங்க, நீங்கள் என்னைக்காவது அவர்கிட்ட பேசி? அது வந்து திருமண வாழ்க்கையால் நம்மளுடைய பொது வாழ்க்கையினுடைய பணிகள் கெட்டு போயிடுமோன்னு அவர் நம்புறார், பயப்படுறார். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மைப்பா நாராயணன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு மைப்பா நாராயணன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இது ஒரு அரசியல் பேட்டி அல்லாது, ஒரு பொதுநீரோட்ட அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 17. அவருடைய பிறந்தநாளை பற்றி அவர்களுடைய கட்சி சார்ந்தவர்களோ, அவருடைய நெருங்கிய நண்பர்களோ அவர்களோடு கேட்பதை விட, ஒரு ஊடகவியலாளராக இருந்து கொண்டு கிட்டத்தட்ட 25-26 வருடங்கள் அவரோடு நட்பாக நான் பழகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பேசின பல மேடை பேச்சுக்களை எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு பூர்வ பந்த உறவு, என்னுடைய உடன் பிறந்த ஒரு சகோதரர் போல அவரை நான் நினைக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் பதிவிட்டிருக்கீங்க. திருமாவளவனை பற்றி நான் உங்ககிட்ட எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் வரேன் அப்படின்னா, அவருடைய கருத்து பின்புலம் வேறு, உங்களுடைய கருத்து பின்புலம் வேறு, நீங்கள் ஒரு வேறு இடத்துலேருந்து வரீங்க அப்படின்னு நீங்களே கூட பதிவு பண்ணீங்க. ஆனால் அவருடைய மேடையில் உட்காந்துக்கிட்டு சுதந்திரமாக நீங்கள் வந்து ஒரு ஆண்டாள் பக்தர், அதே போல் பெரியாழ்வார் பற்றி பேசக்கூடியவர், தினந்தோறும் எல்லா விஷயங்களையும் பற்றி பரந்துபட்ட சிந்தனைகளோடு பேசக்கூடியவர். ஆனால் திருமாவளவனை ரொம்ப உயரத்தில், எனக்கான பாதுகாப்பானவர் திருமாவளவன் அப்படின்னு எல்லாம் பதிவிடுறீங்க. எப்படி கருத்து பின்புலத்துக்கு மாறுபட்ட சிந்தனைகள் உள்ள ஒரு திருமாவளவனோடு நெருங்கி நட்பாக பழக காரணம் என்ன? அதே போல் எனக்கு பாதுகாப்பானவர் திருமாவளவன் சொல்கிறீங்களே, என்ன காரணம்? இல்லை, அது வேறு ஒன்றும் இல்லை, வாழ்க்கையே ஒரு நீர்க்குமிழி, நிலையில்லாத உலகம் இது. நான் உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி திருமால் பக்தன். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தேவாரமும் திருவாசகமும் திவ்ய பிரபந்தமும் என் ரத்தத்தில் ஊறியிருக்கு. தினம் பொழுது விடிஞ்சு போனால் ஆழ்வார் தான், திருமாவே நான் ஆழ்வார்னு தான் கூப்பிடுவார் பர்சனலாக.
எங்கே இந்த நட்பு வந்து ஒரு இருகை இருக்க ஒரு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா, நான் நானாக இருக்கேன், அவர் அவராக இருக்கார். அவருடைய சித்தாந்தங்கள் வேறு, என் சித்தாந்தங்கள் வேறு. நான் கோவில் குளம் பாசுரங்கள் வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு. பத்திரிகையாளனாக இருக்கேன், எல்லாரோடய நெருங்கி பழகியிருக்கேன். முதலமைச்சர் கலைஞர், மறைந்த முதலமைச்சர், வணக்கத்திற்குரிய முதலமைச்சர் கலைஞர், 2009 ஜனவரி 15 கலைவாணர் அரங்கத்தில் அவர் முன்னாடி ஒரு 20 பேசி அரங்கு நிறைந்த கைத்தட்டல். அவரும் மறைந்த பேராசிரியர், இனமான பேராசிரியரும் குலுங்கி குலுங்கி சிரித்தாங்க. அப்போ அந்த என்ன, இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம்னா தமிழ் மீது இருக்கிற ஒரு பாசம், பற்று, அந்த உணர்வுகள். திருமாய் எல்லாத்தையும் தாண்டி ஒன்றுன்னா எங்கள் மாவட்டத்துக்காரர் அவர். அவர் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் கூப்பிட்டு தூரம். அது ஒன்று காரணமாக இருக்கலாம். நேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, மண்ணின் மைந்தன், மண் சார்ந்தவர் அப்படின்னு. இப்போ நான் எங்கேயாவது ஒரு ஊர் திருநெல்வேலி பக்கம் இருந்து, அவர் திட்டக்குடியில் இருக்கார், நான் திருநெல்வேலியில் இருந்த பரவாயில்ல, அவர் ஊருக்கு எங்கள் ஊருக்கும் பக்கத்தில், அவர் விழுந்து விளையாடி தவழ்ந்த அந்த விருதாஜலம், திருமுதுகுன்றம்னு பேர் அதுக்கு தேவாரத்தில், திருமுதுகுன்றம்னு, அந்த குளஞ்சியப்பர் கோவில், அந்த மணிமுத்து ஆறு, அங்கே வந்து விருதாஜலம், பெண்ணாடம், திட்டக்குடி, வேப்பூர், தொழுதூர், உளுந்தூர்பேட்டை, செங்குறிச்சி, இந்த கடலூர், இதெல்லாம் நான் படித்து வளர்ந்து. எங்கள் தகப்பனார், அவர் இல்லை இப்போ மறைந்துட்டார், ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர். இதெல்லாம் எங்கே நான் கற்றுட்டேன். இந்த மாதிரி எல்லாரோடையும் நெருங்கி பழகி ஒரு சந்தோஷம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் நிறை. நான் இந்த திருமாவோட நெருங்கி பழகிறதுக்கு மிக முக்கிய காரணமே ராமானுஜர் தான். மறைந்து மறையாமல் என்னை இயக்கி கொண்டிருக்கிற 11 வாழ்ந்த ராமானுஜர் கலைஞர் கூட கடைசியாக வந்து மதத்தில் புரட்சி செய்த மகான். அவர் என்ன சொன்னார், இனத்தில் எவனும் கீழ்மகன் இல்லை, குணத்தில் தான் கீழ்மகனாக இருக்கக்கூடாது. கேரக்டரை பில்டப் பண்ணுங்க, கேஸ்டை பில்டப் பண்ணாருங்க. இந்த இனத்தில் பிறந்திருக்கான்றதுனால அவனுக்கு ஒரு பெரிய சிறப்போ, இந்த இனத்தில் பிறந்திருக்கான்றதுனால அவனுக்கு ஒரு இழிவோ இல்லை. யாரெல்லாம் திருமாலை வழிபடுகிறார்களோ அவரெல்லாம் வைணவர்னார். அதுக்கு ஜாதி பேதெல்லாம் பேரிகர்ஸ்லாம் ஒட்டச்சார். அவர் எப்போ தந்தை பெரியாரும் அம்பேத்காரும் நீங்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாடி, இப்போ முன்னாடி 1000 முன்னாடி அவர் செஞ்சார்னா இந்த ஊரில் என்கிட்ட திருமா சொன்னார். இதை பற்றிலாம் ஒரு நாள் பேசிட்டு போது, நான் அந்த காலத்தில் 25 முன்னாடி பாண்டிச்சேரியில் அண்ணல் பறக்க ராமானுஜரை பற்றி பேசினேன். அந்த சீடியே கிடைக்கல. அப்போல்லாம் இந்த மாதிரி டெக்னாலஜியில் பதிவு பண்ணுறது, போகிறது வர்றது, காற்றோடு போயிடுச்சு பல செய்திகள். இந்த டெக்னாலஜி கிடையாது. அந்த நேரத்தில் வருவாங்க. அப்போ சொன்னார் ஒரு நாள் ராமானுஜரை பற்றி பேசும்போது, பாண்டிச்சேரியில் ராமானுஜரை பற்றி ஒரு 2 பேசினேன், என்னாலேயே திருப்பி அந்த மாதிரி பேச முடியுமான்னு தெரியல. எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் ஒரு ஸ்பீச் ஒரு தடவை தான் எடுக்கும். அதே தலைவர் அடுத்த நாள் பேசினா அந்த மாதிரி எடுக்காது. அது ஒரு வரம் அது. அந்த மாதிரி ராமானுஜரை பற்றி நான் பேசினேன். மதிக்க வணங்கக்கூடிய ஒரு பெரிய மகாத்மா அவர் அப்படின்லாம் சொன்னார். ஏன்னா ராமானுஜருடைய தொண்டனாக இருக்கிறவனுக்கு வந்து என்னென்னா, அவர் மதத்தில் இருந்து கொண்டே புரட்சி செய்தார். இல்லறத்தில் இருந்து கொண்டே ஒரு நல்லறமாக எப்படி வாழலான்னார். நீ கோவிலுக்கு போ, நீ சாமி கும்பிடு, உனக்கு பிடிச்சதை செய், ஆனால் சக மனிதனை நேசி, ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொள்ளாத, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சக மனிதனை நேசிக்கிற, யாரோடும் நீ பழகலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலான்றார். அந்த நூல் பிடிச்சி அதில் பயணம் செய்கிறதுனால, அதில் ஊறினதுனால எனக்கும் திருமாவுக்கும் இருக்கிற அந்த நட்பு என்பது ஒரு என்ன ஒன்றுன்னா, என்ன தான் உடச்சி பேசினாலும் நான் ஒரு பின்புலத்துலேருந்து வந்தவன். இந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. அது காரணம் என் தாய் தகப்பனுடைய வளர்ப்பு, என்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கை, நான் பார்த்தது, எங்கள் தகப்பனார்த்த எல்லோரும் டியூஷன் படிக்க வருவாங்க, எல்லோரும் ஒன்றா இருக்கிறது, அந்த என்னுடைய சிறுவது வாழ்க்கை, அந்த உளுந்தூர்பேட்டையில் படித்தது, அதுக்கு பிறகு வந்தது, அதுக்கு பிறகு எல்லாம் பண்ணது, அவரோட பத்திரிகையாளனாக நான் பார்த்து 25 நெருங்கிய நட்பு எனக்கு. சாதாரணமாக ஒரு பத்திரிகையாளராக தான் அவரை சந்தித்தேன். அதுக்கப்புறம் இந்த லைக் மைண்டட் பீப்புள்னுவாங்க, ஒருத்தரை ஒருத்தருக்கு பிடிக்கும், அது என்ன பிடிக்கும் ஏன் பிடிக்குன்றதுக்கெல்லாம் நீங்கள் அதுக்கு விளக்கம்லாம் டிக்ஷனரி லிஃப்கோலாம் தேட முடியாது. அது ஒருத்தருக்கு ஒரு வீட்டிலே ஒருத்தருக்கு இருக்கும். ஒருத்தருக்கு கமல் பிடிக்கும், ஒருத்தனுக்கு ரஜினி பிடிக்கும், ஒருத்தனுக்கு ஊத்தப்பம் பிடிக்கும், ஒருத்தனுக்கு காஃபி பிடிக்கும், ஒருத்தனுக்கு டீ பிடிக்கும், ஒருத்தனுக்கு பால் பிடிக்கும், ஒருத்தனுக்கு எதுவுமே பிடிக்காது. ஏன் நீ டீ சாப்பிட்ற, ஏன் நீ காஃபி சாப்பிட்றன்னா அதெல்லாம் அதுக்கு ஒரு விளக்கங்கள்லாம் உள்ள சொல். அவருக்கு அவரை பிடிக்கும் ஒரு காரணத்துக்காக. அதுக்கு நீங்கள் எந்த அது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. என்னிடமும் அவரிடமும் பெரிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நானாக இருக்கிறதுல அவர் சந்தோஷப்படுறார், அவர் அவராக இருக்கிறதுல நான். சித்தாந்த ரீதியாலான வார்த்தை மோதல்கள், பேச்சுக்கள், அந்த மாதிரி கான்வர்சேஷன் அது இருக்கும். அது என்கிட்ட நண்பர்கள் கேட்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி இருக்குங்க, உங்கள் நண்பர் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு. அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் வந்த பின்புலம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அந்த விளிம்பு நிலை மக்களுக்காக குரல் கொடுக்குற பொழுது, அந்த பாதிக்கப்பட்ட சமுதாயம், அந்த டிப்ரெஸ்டு கம்யூனிட்டிலேருந்து வந்ததுனால அந்த பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் திருமா அப்படி பேசுகிறாருன்றதுக்கு பார்க்கக்கூடாது. நம்ம ஏன் பேசுகிறார், எதனால் பேசுகிறார், பேச வேண்டிய சூழ்நிலை என்ன,
நான் இந்த சீட்டில் உட்காந்துருந்தால் தான் உங்களுடைய உணர்வு எனக்கு தெரியும், நான் இந்த சீட்டில் உட்காந்தால் உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒன்று, நட்புக்கு வந்து நமக்கு வந்து வேலி கிடையாது. இப்போ குன்றக்குடி ஆதீனம் பெரிய மகானவர், அவருக்கு பெரியார் வந்து விபூதியும் குங்குமத்தும் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாருலாம் நான் படிச்சிருக்கேன், பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஒரு மகாசன்னிதான் உட்காரணும், அதுக்கு மரியாதை. பெரியார் கிழிப்பார் இல்லையோ, ராஜாஜிக்கும் பெரியாருக்கு இருக்கிற ஒரு உறவு நட்பு கணவன் மனைவி மாதிரி ராஜாஜியும் பெரியாரும். ஆனால் அவர் ராமர் படத்தை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ராமரை வணங்கினவர் இவர், ராமரை டு த கோர் வெறுத்தார். ஆனால் ராஜாஜிக்கு பெரியார் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கல், முக்கியமான விஷயம், அவர் திருமணமாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கை, அவர் வீட்டில் கோவில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அவர் அண்ணாவை கேட்கல, திராவிட இயக்க தலைவர்களை கேட்டதாக தெரில, ராஜாஜிட்டு தான் கேட்டார். அப்படி தான் வரலாறு சொல்கிறது. கடைசி காலம் வரைக்கும் சித்தாந்தம், எதிரெதிர் சித்தாந்தம், வட துருவம் தென் துருவம், ஆனால் நட்பு. நீங்கள் அது அப்படி வாழ்ந்திருக்காங்க அவங்க, பெரியாரை அவர் வாழ்ந்த வாழ்க்கையை ராஜாஜி ஒன்று சொல்ல விமர்சனிப்பார், குலக்கல்வின்வார், எல்லாம் பேசுவார், அப்படின்வார், இன்னுவார். ஆனால் ஒரு பிரச்சனை, ஒரு கிளைமே, வாழ்க்கையில் முக்கியமான தருணங்கள் பெரியாருக்கு வரும்போதெல்லாம் அவர் கன்சல்ட் பண்ண ஒரு லீடர் ராஜாஜி. இப்போ நான் பெரியாரோ இவர் ராஜாஜியோன்றதில்லை, அந்த மென்மக்கள்லாம் பாதை காட்டியிருக்காங்க. ராஜாஜி வியாசர் விருந்துன்னு எழுதியிருக்கார், ராமனை சக்கரவர்த்தி திருமகன் எழுதியிருக்கார், அமெரிக்கா மதித்து தவிர ஒரு சுய வாழ்க்கையில் ரிஷி மாதிரி வாழ்ந்தவர், பொது வாழ்க்கையிலையும் தனி மனித வாழ்க்கையிலையும் ஒழுக்கத்தோடு வாழ்ந்த அற்புதமான தலைவன், சித்தாந்தம் நமக்கு வேறையாக இருக்கலாம். பெரியார் கடவுள் மறுப்பு, பார்ப்பன எதிர்ப்புன்றது மட்டும் இல்லாமல் பெண் விடுதலை, ஒரு சுயமரியாதை, மனிதனை மனிதனாக மதிங்க. அப்படி வரும்போது அவர் ஒரு சொல்கிறார், அதுக்காக நான் பெரியாழ்வார், நான் தான் சொல்கிறேன், பெரியார் தடவிலே இதே திருமா ஃபங்க்ஷனுக்கு போனால் நான் பெரியாழ்வார் தொண்டேன், நான் ஆண்டாள் தொண்டேன், வைரமுத்துலாம் ஆண்டாளை பற்றி பேசும்போதெல்லாம் நான் அண்ணன்ட்ட கொதிச்சு போய் பேசியிருக்கேன். ஏனென்றால் ஆண்டாளை மாதிரி ஒரு தமிழாக அந்த ரீப்ரொடியூசேஷனுமே யாரும் பண்ண முடியாது. நமக்கு அந்த பக்தின்றது விடுங்க, எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கேரக்டர், அவளுடைய தமிழும் ஆளுமையும், அவள் கண்ணன் மேல் கொண்ட காதலும், அந்த விழுந்த தமிழும் யாரும் முடியாது. இந்திய சைவ ஆன்மீகத்தில் நீங்கள் பார்த்தா வைணவத்தில் ஆண்டால் சைவத்தில் காரைக்கால் அம்மையார், அந்த தமிழ், அந்த டெலிவரி, அந்த உள்ளேருந்து வர ஊற்று, அதெல்லாம் நம்ம போகிற போக்கில் பேசிட முடியாது. எல்லாத்தையும் பகிர்ந்துப்பா அவர்கிட்ட, எல்லாத்தையும் கேட்பார், அவரும் கேட்பார். சார், ஒரே ஒரு சின்ன விஷயந்தான், நான் நானாக இருப்பதற்கு அவர் தடையாக இல்லை, அவர் அவராக இருப்பதற்கு நான் தடையாக இல்லை. சில நேரங்களில் சில நண்பர்கள் கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் காரசாரமாக விமர்சிக்கிறார் என்ன, நான் அதை அப்படியே சைலண்ட்டாக எடுத்துன்னு போயிடுவேன். இன்னொன்று, அவர்கிட்டையும் நான் பேசுவேன், அவரும் ஆரம்ப காலத்தில் இல்லாமல் எல்லாருடைய, அவர் ஒரு கட்சி தலைவர், எல்லோரும் நேசிக்கிற ஒரு தலைவர், ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ மதத்திற்கோ அவர் தலைவர் இல்லை, அவர் பொதுவான தலைவர். அவர் கட்சியில் அவர் எல்லோரும் தான் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, இந்துக்களில் இருக்கிற பல பிரிவினர் அவருடைய உறுப்பினர்கள் இருக்காங்க. என்ன, ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர், ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் அவருக்கு இருக்காங்களா? எல்லாரும் தான் இருக்காங்க அவருக்கு, அப்படி கிடையாது. அவர் 99 ஓட்டு அரசியலுக்கு மூப்பனார் அழைத்து வந்தார் அவரை, இன்றைக்கும் அவர் மீது ஒரு அந்த சாதி அடையாளம் இருந்துக்கிட்டே இருக்கு. அது இருக்கதான் இருக்குது, அது சீக்கிரத்தில் வெளியில் வர முடியாது. ஏனென்றால் பின்புலம் வந்தது அப்படி சார், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் உடச்சி வர முடியாது. இப்போ அரசியல் பாதையில், அரசியல் வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு மலை முகடுகளினுடைய அடிவாரத்தில் தான் இருக்கார். எம்எல்ஏ, எம்பி, இன்னும் போகிற தூரம் இருக்குது. இது வந்து மற்றவங்களுக்கு மாதிரி இருக்கிற எந்த விதமான பெரிய ஒரு பேக்ரவுண்டோ, ஒரு ஃபினான்ஷியல் இதோ, ஒரு பெரிய ஊடகமோ எதுவும் இல்லை. ஒரு தனி மனிதனாக போராடி போராடி பேசி 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 வந்திருக்கிறதுன்றது கஷ்டம்தான் சார். இது வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, விமர்சனங்கள் இருக்க தான் இருக்கும். அவர் நீங்கள் மற்றபடி பார்க்கும்போது, இப்போ பெரிய தலைவர்கள், பெரிய பிள்ளைகள், மற்றவர்கள்லாம் பார்க்கும்போது அவரை வச்சு பார்க்க முடியாது. அவர் எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து வந்து பேசி இதே கலைஞரிடத்தை தமிழ் படித்து, முரசொலி படித்து, ஆரம்ப காலத்தில் அந்த திராவிட இயக்கத்தோட பற்றுதலாக இருந்து அவர் எங்கேருந்து படித்தார்? எல்லோரும் காளிமுத்து அண்ணனாக இருந்தாலும் சரி, வைகோ அண்ணனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லோரும் அந்த கலைஞர் அண்ணா இந்த திராவிட இயக்கத்தில் படித்து பேசி அவங்க கூட்டத்துக்கிட்ட வந்தால் தான் இவர் வந்தார். பின்னாடி வரும்போது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு உரிமை குரல் கொடுக்கணும், அரசியலுக்கே அவர் வரல, தேசிய இயக்கத்தில் மூப்பனார் தான் அழிச்சுன்னு வந்தார். அவரை தேசிய நீரோட்டத்தில் அவர் இணைச்சார், இல்லைன்னா வேண்டானார் அவர். நான் கூட அவர்கிட்ட சில சமயம் இவ்வளோ விமர்சனங்கள் பிரச்சனைகள்லாம் வரும்போது, நீங்கள் பேசாமல் நான் மீட்டிங்கில் பேசினது தான், நீங்கள் பாட்டுக்கு அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் எங்கேயாவது ஒரு நிம்மதியாக இருந்துட்டு வேலையை பார்த்துன்னு போகலாம், எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு? இப்போ அவங்களுடைய சகோதரி, அவங்க பானுமதி இறந்தபோது அவர் ஒரு உருக்கமான அறிக்கை விட்டார் உண்மையிலே, நான் 25 எனக்காக வாழ்ந்தாங்கன்னா கட்சி, அரசியல், பிள்ளைகள், நண்பர்கள், தொண்டர்கள், கட்சின்னு இப்படி போயிட்டு அவங்கள பார்க்கவே இல்லை, குற்ற உணர்வோடு இருக்கணும் இப்போ அப்படிங்கிறார் அவர். இன்னும் சார், இப்போ அக்காவை திருப்பி கொண்டு வர முடியுமா? நான் பாடி எடுத்துகிட்டு ஊருக்கு போகிறேன், அங்கே இருக்கேன், அங்கே ஊரில் பேசினேன் நான்,
எப்படி இருக்குங்கன்னுட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, எங்கள் அம்மா தேம்பி தேம்பி அழறாங்க. மனித உணர்வுகள் தானே. ஒரு தலைவனாக, விடுதலை சிறுத்தைக்கு தலைவனாக, ஊடக பிரிவுக்கு நண்பனாக, எல்லாத்து சார் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா எல்லாரையும் நேசிப்பார். அவருக்கு அவருக்கு பெரிய எதிரியாக அரசியல் ரீதியாக அவர் விமர்சனம் வைப்பாங்க. தனி மனிதனாக அவரை நீங்கள் பார்த்தா அவர்கிட்ட தனி மனிதன் வேறு, கட்சி தலைவர் வேறு. அவர் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க முடியாது. அவர் நீலகிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போனால் நமக்கு வேண்டியது ஒன்று எடுத்துக்கிறோம். ஸ்டோரில் எல்லா பொருளும் தான் இருக்கும். அதுக்காக உனக்கு பிடிச்ச பொருள் எடுப்பேன். தனி மனிதனில் தனி மனிதனாக அவரை நேசிக்கிறவர்கள் தன்னை அவரை மேலே யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. கட்சி தலைவராக இருக்கும்போது சித்தாந்தங்கள் வரும். நான் சொல்கிறேன், நான் நினைக்கிற மாதிரி அவர் இன்னொருத்தர் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீ என்னோட பழகிற என்னுடைய நான் எங்கேயாவது ஒரு அரசியல் சட்டமாக சனாதன தர்மம்னு பேசுகிறேன். இன்றைக்கி நான் வள்ளலாரை பற்றி பேசினேன். அந்த ஸ்பீச்சில் நீங்கள் கேட்டால் தெரியும். தாய்மானவரை பற்றி பேசினேன், திருமங்கை அழுவாரை பற்றி பேசினேன், எல்லாரையும் பற்றி பேசினேன். வள்ளலார் தான் முதல் கம்யூனிஸ்ட்டுன்னு சொன்னேன். உண்மைதான். யார் சிந்திச்சா அவர் வந்து ஒரு ஆன்மீகம்னா ஒரு சிமிழில் போட்டு அடைக்கிடாதுங்க. ஆன்மீகம் என்னென்னா நீங்கள் எப்படி சித்தாந்தங்கள் பேசுகிறீர்களோ அதுக்கு சிவபெருமானை முன்னிட்டு, நீங்கள் சித்தாந்தங்களை முன்னிட்டு பேசுகிறீர்கள். அவர்கள் சிவபெருமானையும் பரந்தாமனையும் பரமசிவனையும் முன்னிட்டு பேசுகிறார்கள். இல்லைன்னா அவர் எப்படி சார் ஒரு நாள் காரில் போகும்போது என்கிட்ட சொல்கிறார், கிருபானந்த வாரியார் ஸ்பீச்சை கேட்டேன், மிரட்டிட்டார் அவர். என்ன ஞானம், என்ன தமிழ் அவர். நான் சொன்னால் அவர் 64வது நாயன்மார்கள் மாதிரி, 63 நாயன்மார்கள் தான் நம்ம படிச்சிருக்கோம். அவருடைய தமிழும் ஆளுமையும் அவருடைய நகைச்சுவையும் லாஜிக்கும் கடல். நேசிக்கிறார், நேசிக்கிறவர்கள் தான் நேசிக்கப்படுவார்கள். இப்போ திருமா வந்த குரூப்பு அவர் வந்த பின்புலம் வேறு. ஆனால் வாரியார் தன் வாழ்க்கை முழுவதும் ஆன்மீகத்திற்காக பரம்பொருளுக்காகவே தன்னை ஒப்படைத்து கொண்டவர். ஆனால் கலைஞர் ஒரு அறிக்கை விட்டார். கிருபானந்த வாரியார் இறந்த செய்தி கேட்டு கலைஞர் ஒரு அறிக்கை விட்டார். அது எத்தனை பேருக்கு ஞாபகம் ஒன்று தரல. என் நெஞ்சத்தில் கல்வெட்டு மாதிரி இருக்குது. இதெல்லாம் தான் நான் வளமைப்படுத்தியது, செழுமைப்படுத்தி சொன்னார். அந்த இமயத்தோடு மோதி என் கொம்புகளும் உடையவில்லை, அந்த இமயத்திற்கும் உண்டாகவில்லை. தமிழ் கடலவர் வாரியார். கலைஞர் அவருக்கு இரங்கல் எழுதின மாதிரி யாருக்கும் எழுதியிருக்க மாட்டார். சித்தாந்த ரீதியாக வேறு. ஆனால் அவருடைய தமிழ், அவருடைய ஆளுமை, அவருடைய நகைச்சுவை, அவருடைய எக்ஸ்ட்ராடினரி நாலெட்ஜ். எங்கேயாவது ஊருக்கு போகிறாரு மறக்கானோ, அங்கே எங்கே ஈசிஆரில் போவார், வெளியூர் போகிறாரு, ட்ராவல் அதிகமாக பண்ணுறாரு. திரும்ப எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறாரு மீட்டிங்னா வெறுமை போகாமல் இந்த கேசட்டை போட்டு கேட்கும்போது என்கிட்ட சொன்னார். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எனக்கே புதிய செய்தியாக இருந்தது. அவர் கேட்குறாருன்னு இல்லை, அந்த நேரத்தை கூட 5 மணி நேரம் 10 மணி நேரத்தை கூட ஒரு வாரியார் கேசட்டை கேட்டால் என்னப்பா மிரட்டுறாரு, என்னென்ன நாலேஜ் பேசுகிறாரு. ஆன்மீகம்னு நீங்கள் பண்ணிட முடியாது. ஒரு நாயன் மாதிரி பேசுவார். அதில் வாழ்க்கை தத்துவம் இருக்கும், தனி மனித ஒழுக்கம் இருக்கும், டிசிப்ளின் இருக்கும், கேரக்டர் இருக்கும். நீங்கள் அதில் கதம்ப மாலை, அதில் அதில் முல்லையும் இருக்கும், சாமந்தியும் இருக்கும், ரோஜாவும் இருக்கும், மல்லிகையும் இருக்கும், எல்லாம் வாசம் தரும். அதை நேசி அந்த வாரியாரை நேசிக்கிற அளவுக்கு இருக்காருனா அப்போ எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு அவர் நேசிக்கிறார். ஆனால் சித்தாந்த ரீதியான எதேனும் அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கலாம். சார், சித்தாந்த ரீதியாக சிக்கல் இருக்கலான்னு இல்லை, சித்தாந்தங்கள் என்பது வேறு, நேசிப்பது என்பது வேறு. இப்போ நான் இருக்கேன், நான் திருமால் பக்தர், திருமா பக்தர் கிடையாது, திருமா நண்பன். ஆனால் திருமாவை பிடிக்கிறதுனா தானே சொல்கிறேன், எங்கள் மாவட்டத்துக்காரர் அவர்கிட்ட அவருடைய இளைஞர்களை எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்களை வழிநடத்துகிறார் சார். அவர் வந்த பாதை, அவர் சார் அவருக்கு வந்த தலைவலி அவருக்கு தானே தெரியும், அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தானே தெரியும். ஒரு ஒடுக்கப்பட்ட குரல் வருகிற பொழுது அந்த குரல் கொஞ்சம், அந்த குரலுக்கு வெப்பம் அதிகமாக தான் இருக்கும், வீச்சு அதிகமாக இருக்கும். இல்லை, அது காரணம் என்னென்னா அந்த அட்மாஸ்பியர். 26 வருஷம் நெல்சன் மண்டல ஜெயிலில் இருந்தார் சார். அந்த பொறுமை சகிப்புத்தன் வரும், 2 நாள் இருக்க முடியுமா, முன்ஜாமீன் வாங்குறான் எல்லாரும். அதுக்கு பிறகு ஒரு 60 அதிபராக வராருன்னா 26 வருஷம் 10க்கு 10 ரூமில் இருக்க முடியுமா, அவனால் சிந்திக்க முடியுமா? அதை கடந்து தான் வரணும். நீங்கள் கேட்டதுக்கு என்னென்னா, அரசியல் ரீதியாக அவர் அரசியல் ரீதியாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் அவருக்கு காத்திருக்கிறார். அதை நோக்கிய பயணத்தில் இருக்கிறார் அவர். அவ்வளோ சீக்கிரம் நல்லது நடந்துடாது. ஒருத்தன் அவ்வளோ சீக்கிரமாக வெற்றி பெற முடியாது இங்கே. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பின்புலம் வேறு. சில பேருக்கு வந்து எடுத்த உடனே தங்கத்தட்டு கிடைக்குது, சில பேருக்கு வெள்ளித்தட்டு கிடைக்குது, சில பேருக்கு தகரத்தட்டு கிடைக்குது, சில பேருக்கு தட்டே கிடைக்கல. இப்போ அவர் வந்து தன்னுடைய தவிர்க்கப்பட முடியாத ஒரு ஆளாக இருக்கார். இப்போ அடுத்த கட்டத்துக்கான உழைச்சின்னு இருக்கார். சித்தாந்த ரீதியாக வரும். சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி அதாவது இந்து மதத்தில் விமர்சனம்லாம் வரும்போது உன் ஃப்ரெண்டு இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு. நான் சொன்னால், நம்ம போகிறத கோயிலுக்கு போகிறத வேணான்றாரா, இல்லை எதனா ஏதாவது நம்ம சொல்கிறாரா? அவர் வந்து அவருடைய கருத்துக்களை சொல்கிறாரு. நமக்கு பிடிச்சி ஏற்றுப்போம், இல்லைனா நம்ம பாட்டு கூப்பிட்டு போவோம். நீங்கள் ஒரு 25-26 வருஷமாக அவருக்கு நண்பராக இருந்திருக்கீங்க. நிறைய முறை அவரை பற்றியான கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க நிறையா. அந்த காலை முதல் இரவு வரை அவருடைய வேலைப்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? இல்லை, அவர்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, சிம்பிளி சார், சிம்பிளிசிட்டி. நான் இந்த இதுக்காக சொல்லலை, எவ்வளோ தலைவரை பார்த்துருக்கேன்.
அவர் நல்ல நண்பர் மட்டுமல்ல, நல்லா எப்பயும் போனால் பார்க்கலாம், ஒரு 20-30 தொண்டை 500 தொண்டை கூடவே இருப்பாப்புல. அவருக்குன்னு ஒரு ப்ரைவசியே கிடையாது. அதான் நான் சொல்கிறேனே, சாப்பிட்டுட்டு இருப்பார், 100 பேர் நிற்பாங்க, பெல்ட் மாட்டிப்பார், 10 பேர் நிற்பாங்க, திடீர்னு ஒருத்தர் கார் எடுத்துன்னு ஒரு ஏறி போகலான்வாங்க, அவரையே டீல் பண்ணுவாங்க. இந்த இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், பெரம்பலூர் கிட்டே என்னுடைய நண்பர், அவருக்கு ரொம்ப வேண்டியவர் தான், பல பேர் இருக்காங்க, அண்ணன் இந்த காரில் ஏறுன்னு வாங்க, இல்லாடா நம்ம கட்சி தலைவராஜா நம்ம இன்னொருத்தர் சொல்கிறாருன்னு இல்லை, பாசம் அன்பு. அவர் ஒரு குழந்தை மாதிரி சார், அவர் முக்கால்வாசி குழந்தை தான் அவர், அன்பில் அவரை நீங்கள் அந்த மீசையை முறுக்கி ஆ ஊடங்க மாதிரி மைக்கில் பேசுகிற திருமா வேறு, அந்த திருமா அரசியல் திருமா, நட்புக்கு திருமான்னா அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் அவர். அந்த 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 அண்ணல் கேட்குற வார்த்தையெல்லாம் போயிடு அன்பாக வந்துடும். அங்கே அங்கே பார்க்குற திருமா வேறு, இங்கே பார்க்குற திருமா வேறு. அவர் நல்ல ஒரு தனி மனித நட்புக்கும். கட்சி தொண்டர்கள் மூலமாக நிறைய விமர்சனங்களை சந்திக்கிறாரு, ஆனால் திருமா அப்படிப்பட்டவரா இல்லை? எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்குங்க, ஒரு குடும்பத் தலைவர் ஒரு பேச்சுக்கு சொல்கிறார், விமர்சனங்களை தவிர்க்க முடியாது. விமர்சனம் அரசியல் பொது வாழ்க்கைக்கு வந்தால் விமர்சனங்களை தவிர்க்க முடியாது. கல்லடியும் கண்ணடியும் கல்லடி படாமல் மரம் மாமரம் இருக்குமா? முடியாது, வாய்ப்பே இல்லை, இயற்கையில் நோ சான்ஸ். இப்போ நீங்கள் ஒரு குடும்பத் தலைவராக இருக்கீங்க, ஒரு பேச்சுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி இருக்காங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க, எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியறத? நான் குடும்பத்தில் ஒரு ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்த முடியல, லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பதவி கேட்பான், கிடைக்காதவங்க பேசுவான், வருவான் போவாங்க, இதெல்லாம் எவ்வளோ இருக்குது. விமர்சனங்கள் இல்லாத அரசியல் தலைவனே கிடையாது, விமர்சனங்கள் இல்லாத கட்சியே கிடையாது. நம்ம நம்ம குடும்பத்தில் எனக்கு நீனா அவங்களுக்கு மட்டும் செஞ்சுருக்கே, எனக்கு செய்யக்கூடாதா? உனக்கு ஒரு கண் ஒரு கண்ணில் ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் சொன்னோம். ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேரை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், ஒரு கட்சி எப்படி ஃபுல்ஃபில் பண்ண முடியும்? விமர்சனங்கள் வரதா, அவர் விமர்சனம் வரலன்னா அவன் அரசியல் தலைவனே இல்லை, விமர்சனம் இல்லைன்னா அது கட்சியே கிடையாது. எனக்கு முதல்வர் ஆசை இருக்குது அப்படின்ற ஒரு பேட்டியை நீங்கள் இல்லை, எனக்கும் முதல்வர் கனவு உண்டு அப்படின்னாரு. எனக்கு முதல்வர் ஆசைன்னு விகடனில் நான் தான் எடுத்தேன், பேப்பர் ஸ்டோரி அது. அவர் என்ன சொல்கிறாரு, காலம் எல்லா நாளுமே இப்படி தான் இருக்க முடியுமா? அந்த ஆசைகள் வராத ஜெயகாந்தன் சொன்னார் அவருக்குன்னு சொல்லி, ஜெயகாந்தன் ஒரு அற்புதமான ஒரு ஒரு பேட்டியில் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஆசை பெருசாக போய்டணும், பாரதி மாதிரி தான், பெரிதுனும் பெருதுகள்னா. நீ கார் வாங்கினா நினச்சா தான் சைக்கிளாவது வாங்க முடியும், நீ சைக்கிள் வாங்கினா நினச்சா ரோட்டில் நடந்து தான் போக முடியும். அந்த எண்ணத்தில் சொல்கிறார் அவர். அதெல்லாம் உடனே நீங்கள் சாத்தியமா, எந்த அளவு கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குது அதெல்லாம் வேறு. அவரே ஒரு பெரிய கட்சியில் கொடுக்குற சீட்டை வாங்கி நிற்கிற இடத்துல தான் இன்றைக்கி இருக்கார். அடுத்த கட்டத்துக்கு பயணத்துக்கு போனோம், அதுக்காக ஆசைப்படாமல் இருக்கக்கூடாது. சார் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றேன் சார், நாளைக்கு ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படலாமே, அது என்ன தப்பு இருக்குது? முடிஞ்சால் நடக்க போகிறது இல்லைன்னா இல்லை, அது ஆசை. அதை தான் சொன்னே, பெரிதுன்னு பெரிது கேள், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், அப்போ தான் வர முடியும். விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு, நம்பிக்கை 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 அதுதான் வெற்றி என்ற ரகசியம் என்றார். உங்களே நீ நம்பலைன்னா அப்புறம் உன்னை மற்றவங்க எப்படி நம்புவான்? அதனால் அப்போ என்ன கொடுத்தாருன்னா, அந்த ஒரு அரசியல் அதிகாரத்தை வென்றால் தான் நம்ம இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பொருட்படுத்தப்பட்ட இந்த மக்களுக்கெல்லாம் நம்ம எதாவது செய்ய முடியும்னு சொல்கிறாரு. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, அந்த நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ அந்த எண்ணத்தில் தான் என்கிட்ட சொன்னார் அவர். அதை உடனே அது ஆக முடியுமா முடியாதா, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, ஏன்னா இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்குன்றதெல்லாம் வேறு விஷயம். என்ன ஒருத்தர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? தனிப்பட்ட திருமா எப்படிப்பட்டவர், அவர் அவருடைய சுற்றி எப்படி இருக்கணும்னு தன்னையை வச்சுப்பார்? இல்லை, அவர் தனிப்பட்ட திருமா வந்து எப்படின்னா, ரொம்ப ஒரு ஜாலியான பர்சன். இன்னும் ஒன்று, அவர் அதான் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அவர்கிட்ட நட்புக்கு எந்த பேதமும் கிடையாது. இவன் இந்த இங்கேருந்து வரானே அங்கேருந்து வரானே இவன் யார் எப்படி அதெல்லாம் இல்லை. எப்பயும் இயல்பாக இருப்பார், இயல்பானவர், இனிமையானவர், எளிமையானவர், எப்பொழுதும் அணுகக்கூடியவர் எந்த நேரத்துலையும். அவர்கிட்ட ஒரு நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, உங்களை நம்பி 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு நீங்கள் மதுரை வரலையாங்கிறான், ஃப்ளைட்டு கிடையாது, டிக்கெட் இல்லை, அந்த டிக்கெட்டை போடுன்றார். 10 இடத்துல ஒருத்தர் வந்து, நான் இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் இந்த கொரோனாலாம் வரதுக்கு முன்னாடி ஒரு நாள் சும்மா காஃபி சாப்பிட பார்க்க போனேன், சும்மா பார்க்க போனேன், வேளச்சேரியில் போனேன். அப்போ இருந்தார் அவர். போனவுடனே நான் வந்திருக்கேன்னு சொன்னோன்னே பார்க்க சொன்னேன். நான் போனால் மணிக்கணக்கில் பேசுவார், பர்சனலாக ஜாலியாக பேசுவார், எல்லா விஷயமும் பேசலாம் அவர்கிட்ட. அன்றது அம்பர்லாக்கு வெளியில் சொல்ல, நம்பிக்கை வெளியில் சொல்ல மாட்டார். நான் நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் சில விஷயம் தான் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது நம்ம. அப்புறம் நட்பு என்ன இருக்குது, நான் பாட்டுக்கு ஒரு மீடியாவில் உட்காந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு போனேன்னா அப்புறம் நாளைக்கு நம்ம போய் அவரை பார்க்க முடியுமா, இல்லை அவர் தான் என்ன பார்ப்பாரான்னு அவரை பார்க்க முடியுமா? அண்ணா சொன்னார், எண்ணம் என்பதெல்லாம் மேப்பம் இல்லைன்னு, எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுன்னு. ஆனால் நீங்கள் இந்த கேட்குற பொதுவான கேள்வி என்னென்னா, அப்போ ஒருத்தர் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒருத்தர் ஏதோ ஒரு கேட்டுக்கு அடித்தாரோ கேட்காம அடிக்கிறாரோ ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் இதுக்கு நீங்கள் வரணுன்ட்டார். அங்கே மதுரையில் ஒரு மாவட்ட செயலாளர் ரேஞ்சுக்கு ஒருத்தர் நிறைய செலவு பண்ணி கல்யாணத்தலம் பண்ணிட்டார். ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல அவர் என்ன தசாவதாரமா, கமலஹாசனா, இல்லை பெருமாள் அவதாரமா, 10 பேரத்துக்கு போகிறதுக்கு வரல முடியல, அவர் கவுன்சிலிங் பண்ணுறாரு, காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு, இல்லை இந்த மாதிரி அவன் கூப்பிட்டான், இந்த மாதிரி நாளைக்கு டெல்லிக்கு போகணும்,
பார்லிமெண்ட்டில் இருக்கணும் முக்கியமாக. ஏதோ ஒரு மீட்டிங் நிலைக்குழு ஸ்டாண்டிங் கவுன்சில் ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குன்னா போனோம், நான் அந்த நிகழ்ச்சிக்கு போகலன்னு போனால் அவங்க விட்டு அங்கேருந்து அந்த எண்டில் எனக்கு நல்லா கேட்குறது, உங்களை நம்பி கூட பண்ணிட்டேன் தலைவரை, எனக்கு மான மரியாதை படுத்து, ஏன்னா ஒரு கட்சியை தொண்டன் தலைவன் வந்தால் தானே மரியாதை, இல்லைனா இவனே போட்டான் சீன் காமிக்கிறான் ஏதோ சொல்லுவாங்கல்ல, எவ்வளோ தர்ம சங்கடம்னா இருப்பேன். அதே மாதிரி ஜாலியாக இருப்பார் பிஏட்டை யார்ட்டோ ஒருத்தர்ட்ட சொல்லி என்னால் வர முடியாதுப்பா, அண்ணன் பிஸியாக இருக்கார் டெல்லிக்கு போகிறாருன்ட்டு ஒருத்தர்ட்ட சொல்லி உதவியாளர்கிட்ட சொல்லிட்டு வேணை முடிச்சலாம், இவரே அவர்கிட்ட அரை மணி நேரம் பேசுகிறார், அதெல்லாம் ரொம்ப ரேரு பேசணும்னு அவசியம். தொண்டர்களோடு தலைவர்கள் இப்படி பேசுறது அபூர்வன்றீங்க? இல்லை இல்லை, அபூர்வன்றதுல அது இயல்பானது இயற்கையானது. உடனே பிஏட்டை சொல்லி யாரோ ஒருத்தர்ட்ட அண்ணன் டெல்லி போயிட்டார், இல்லை இங்கே சார் சிபிஐ வெரிஃபிகேஷனை பண்ணி பார்க்க போகிறோம் திரும்ப அந்த ரூமில் இருக்காரா இல்லையான்ட்டு, என்ன இல்லை ஏதாவது வெளியில் போடுற அந்த இந்த லைட் இருக்கா, கேமரா இருக்கா, சிசிடிவி கேமராவாக இருக்கு அங்கே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரே பேசுகிறார், கவுன்சில் பண்ணுறாரு, இதை பெருமைக்காக சொல்லலை, அவரே சொல்கிறார் என்னால் வர முடியல, நீ போட்டது ரேட்டு உன் கஷ்டம் எனக்கு புரியுது, நான் இன்னும் ஒரு நாள் வரேன், அடுத்த வாரம் வரேன், அடுத்த வாரத்தில் இந்த மாதிரி கூட்டம் நடத்த முடியுமா, கல்யாண மண்டபம் வர முடியுமா, எல்லோரும் வருவாங்களா அப்படின்னு நான் விடாமல் கேட்குறான். சரி எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு அவரை திருப்திப்படுத்திட்டு எழுந்து போனேன். இது ஒரு சின்ன நான் பார்த்த சம்பவம், ஒருத்தரை கூப்பிட்டு அண்ணன் டெல்லி போகிறாரு இல்லைன்னு சொல்லிடலாம். அதனால் ஒரு வளர்கிற இயக்கத்தில் விமர்சனங்கள் இருக்கும், வளர்கிற இயக்கத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்கும், பதவி கிடைச்சவன் சந்தோஷப்படுவான், கிடைக்காதவன் தூட்டுருவான், கிடைக்கலன்னு ஆசை இருக்குது எல்லாத்துக்கும், பட் எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். எல்லோரும் எதிர்ப்பையும் எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், அது தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். திருமாவின் அரசியல் நாகரிகம் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை அரசியல் நாகரிகம்னா என்னென்ன, அரசியல் ரீதியாக பேசுவார் தவிர தனி மனித தாக்குதல் கிடையாது. அவர் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்காரு, திமுகவோட கூட்டணி வச்சிருக்காரு, தனியாக நின்றுருக்காரு எல்லாம் ரைட்டு, பட் அவர் வந்து ஒரு எக்ஸ்டம்போராக பூங்கி அடிக்கிறது திருப்பி போகிறது அப்படிலாம் இல்லை. ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஆரம்ப காலத்துலேருந்து அப்புறம் அதுக்கப்புறம்லாம் ரொம்ப ரீஃபைண்ட் ஆகி ரொம்ப வந்துட்டார். அவர் வந்துட்டு ஒரு அந்த தலைமை பண்புகள்லாம் இருக்குல்ல, எது வெற்றி தோல்வி வேறு, கட்சி அரசியல் வேறு, அதை தாண்டி அதை தாண்டி ஒரு பொது பொது இடம்னு இருக்குல்ல, ஒரு மையப்புள்ளியில் சந்திக்கிறது அப்படி தான் இருக்கார் அவர். எல்லாருக்கும் அவருக்கு எல்லா கட்சியிலையும் இப்போ அவருடைய சகோதரி இறந்துட்டாங்க, முதலமைச்சர் ஒரு பர்மிஷன் கொடுத்து அக்காவை எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறாரு. இறந்ததுக்கு எல்லோரும் எதிர்கட்சி தலைவர், அவர் நல்ல நண்பர் ஸ்டாலின், எனக்கு நல்ல நண்பர் அவர், ஒரு பண்பாடு உள்ள தலைவர் அவர், ஏன்னா வழி வழின்னு இருக்குல்ல முன்னேறு போகிற மாதிரி, அவருக்கு நன்றி சொல்கிறாரு, வைகோவானனுக்கு நன்றி சொல்கிறாரு எல்லாருக்கும். சி அவர் ஒரு இடத்துல இருக்கார், பட் ஆனால் அந்த தேங்க்ஸ் கிவிங் நமக்கு ஒரு முக்கியமான சூழ்நிலையிலே உதவி இருக்கிற உள்ளங்களுக்கு நன்றி சொல்கிறதுன்றது ஒரு பொதுப்பட பண்பு, ஒரு பேச்சுக்கு சொல்கிறார், நம்ம ஒரு கட்சியில் இருக்குமே இவர்களுக்கு சொன்னால் என்ன நினைப்பார் அப்படிலாம் பண்ண மாட்டார். அவர் எந்த கட்சியில் வேணா இருக்கட்டும், யாரோட இருக்கட்டும், நண்பராக பேசுவார் போவார், அதுதான் பண்பு சார். சித்தாந்தம் வேறு, கட்சி வேறு சார், நட்பு வேறு, அதெல்லாம் அதுக்கும் நம்ம ஒன்றோட ஒன்று இங்கே என்னென்ன ரொம்ப நாளமாக இதுக்கு இப்படி அதுக்கு அப்படின்னு முடிச்சு போடுறோம் அப்படியே கிடையாது. இப்போ நானே அவரோட எங்கே போகிறேன்னா, நான் நம்மளை என்னை நானாக இயங்கிறதுக்கு அவர் எந்த விதமான இதுவும் பண்ணுறதில்ல. எவ்வளோ பத்திரிகையில் இருக்காங்க போகிறாங்க வராங்க, நம்ம எல்லா தலைவரும் எனக்கு வைகோ மிக நெருங்கிய நண்பர், எனக்கு பேசுவார், அவர்கிட்ட பிரபந்தத்தை பற்றி பேசலாம், திருவாசகத்தை பற்றி பேசலாம், அந்த உணர்வு இருந்தால் தானே பேச முடியும். நம்ம ஒரு பாசுரத்தை கேளுன்னு சொல்லுன்னு நான் அவரும் இங்கேருந்து திரும்ப சீர்காழிக்கு ஒரு தடவை போனோம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அது, ஞானசம்பந்தருடைய ஊர் அது சிறுகாழி, அதுக்கு பக்கத்தில் திருவங்கையாழ்வார் ஊர் என்ன ஏதுன்னு கேட்பார். உடனே அவரை நான் என்ன திருவங்கையாழ்வார் பக்தன் ஆக போகிறேன், இல்லை நான் பாட்டுக்கு அவரை விட்டு அவர் பாட்டு காரை இறங்கி போகிறேன், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போயிட்டே இருப்பேன். அந்தளவுக்கான ஒரு புரிதலும் சார், அட்ஜஸ்ட்மெண்ட் பெருசு இல்லை சார், அண்டர்ஸ்டாண்டிங் தான் பெருசு, திரும்ப அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளது என் பார்வையில். உடனே இப்போ என்னோட வந்தது பேசினதுனாலே அடுத்த நாள் வந்து அவர் பட்டையை போயிடுச்சுன்னு அடுத்த நாள் வந்துட்டீங்கன்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன், நான் போடுறதையும் அவர் தடுக்கணுறதில்ல, கொஞ்சம் காட்டமாக பேசினார்னா என்ட்ரஸ் சில பேர் கேட்பாங்க உங்கள் நண்பர் தானே இந்த மாதிரி விட்டு தாக்குறாரு அதெல்லாம் தப்பு. அப்போ கூட நான் சொல்லுவானே, நம்ம வளர்ந்துன்னு வர இயக்கம் யார் மனசையும் நம்ம புண்படுத்த வேண்டாம், நமக்கு எல்லோரும் தேவை, ஊர் கூடி தான் தேர்வு முடியும், ஒண்டியாக தேர்வு முடியாது, இதெல்லாம் சொல்லுவேன். இது கேட்பேன், இது எத்தனை பேர்கிட்ட நீங்கள் சொல்ல முடியும், அவர்கிட்ட சொல்லலாம், அதான் திரும்ப. நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, மறைந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க, உங்ககிட்ட பேசும்போது தனிப்பட்ட அந்த தலைவர்களை பற்றியான உயர்ந்த குணங்களை பற்றி சொல்லியிருக்காரா சார்? இல்லை அதெல்லாம் சொல்லியிருக்காரு, அதான் சொன்னதுனால தானே அவர் அந்த நீரோட்டத்திலே வராரு, முதல்ல தேர்தலே வேணான்னாரு, தேர்தல் பாதையே வேண்டாம், தேர்தலில் நிற்கிற எண்ணமே இல்லையே மூப்பனார் இல்லைன்னா அவர் தேர்தலுக்கு வந்திருக்க மாட்டார், ஏன் தேர்தலுக்கு வரல, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இந்த ஜனங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அவர் ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டார்ல,
இல்லை நீங்கள் அப்படி இருந்தால் முடியாது, மக்களோட மக்களாக வந்து தேசிய நீரோட்டத்தில் வந்தால் தான் நீங்கள் கலந்தால் தான் செய்ய முடியும்னு சொல்லி மூப்பினார். மூப்பினார் ஒரு அற்புதமான தலைவர், ஒரு சபை நாகரிகம் உள்ள ஒரு மரியாதைக்குரிய தலைவர். மேன்மக்கள் மேன்மக்கள் தான் பை குவாலிட்டிஸ் சொல்கிறேன், நான் அந்த குணத்தில் சொல்கிறேன். அவர் ஒரு அதிகம் பேச மாட்டார், ஆனால் அற்புதமாக நேசிப்பார் எல்லாரும். அவருடைய பிள்ளையும் எனக்கு நல்ல நெறி மிக நெருங்கிய நண்பர் ஜி கே வாசன். அவர் வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பாடு போட்டிருக்காரு, 16 வகை டிஷ்ஷை ஒரு நாள் சாப்பாடு போட்டார். நல்லா சாப்பிட முடியல, நான் உனக்கு தூக்கி கொடுத்துக்கிறேன், நாளை வேணாலும் பக்கத்தில் நிறுத்துகிறேன், சாப்பிடாத போகக்கூடாதுன்னு அவரை வச்சு ஒரு இன்டர்வியூ எடுக்க போனோம் அந்த சுந்தர பெருமாள் கோயிலுக்கு. அப்படி இப்படி தான் நிற்கிறாரு. நான் அப்போ கூட சொன்னேன், மூப்பனாருடைய மனைவி அதாவது ஜி கே வாசனுடைய அம்மா இதெல்லாம் பதிவு பண்ணணும், ஒரு பெரிய உயர்ந்த பாரம்பரியத்தை நீங்கள் கேட்டங்க அரசியல்ன்றது, மூப்பனார் எப்படிப்பட்டவர்னு சொல்லலாம். அப்போ வந்து அப்போ சொல்கிறாரு ஜி கே வாசன், எங்கள் அம்மா சமையல் கட்டுக்கு 2 தடவை தான் போயிருக்காங்க வாழ்க்கையில், ஆளுங்க இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அது தப்பு கிடையாது. பெரிய பாரம்பரிய குடும்பம், பண்ணையார், நிறைய பேர் வருவாங்க, சாப்பாடு போவாங்க. அந்த உயர்ந்த நாகரிகமான சபை நாகரிகமான மரியாதைக்குரிய குடும்பம், அது மரியாதைக்குரிய தலைவர் அவர். நான் அப்போ சொன்னேன், தமாஷுக்கு சொன்னேன், உங்கள் அம்மா சமையல் கட்டுக்கு 2 தடவை தான் போயிருக்காங்க, எங்கள் அம்மா சமையல் கட்டுலேருந்து வெளியிலேயே 2 தடவை தான் வந்திருக்காங்கன்னு. எப்பயும் பசங்கள்லாம் பெரிய பசங்க, என் குடும்பம் எங்கே இருப்பாங்கன்னு சிரிச்சிட்டார். 16 டிஷ்ஷு சாப்பிட முடியல, பண்பாடு விருந்தோம்பல். அவர் எங்கே இருந்தால் அவர் அவர் அழைச்சின்னு வந்த தலைவருடைய பெருமையை சொல்கிறேன் நான். கூப்பனாரை திருமாவை அழைச்சின்னு வந்தார் அப்படின்னா அந்த தலைவருடைய பெருமை, நாகரிகமான தலைவர், சபை நாகரிகம், அதிகம் பேசப்பட்டார், அதிகம் நேசிப்பார். அதெல்லாம் அவர் எல்லோரும் கலைஞரை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்காரு, எவ்வளோ பேசியிருக்காரு, ஸ்டாலினை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்காரு. அவருக்கு பிடிக்காத தலைவரே கிடையாது. அரசியல் ரீதியாக கூட்டணி வரல, சீட்டு கிடைக்கலன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம், கட்சியை திருப்திப்படுத்தணும், அதெல்லாம் வேறு வளர்க்கணுன்றதெல்லாம் இதெல்லாம் வர அவரு சைடு. இதை தாண்டி நம்ம நேசிக்கிறது அதெல்லாம் வந்து அவருக்கு, அதான் சொல்கிறேனே, பொதுத்தளத்தில் அவருக்கு அவர் அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டார். ஒரு குறிப்பிட்ட இடம், இவர் இந்த இடம், இதெல்லாம் தாண்டி வந்துட்டார். அவரை சக தலைவர்களும் நேசிக்கிறவராக அவர் இருக்கிறார், சகலரையும் சக தலைவர்களையும் நேசிக்கிறவர் அவரும் இருக்கிறார். சாதி ஒழிப்பே மக்களின் விடுதலை, அவங்க அவங்களுடைய கோட் அதுதான், அதை நோக்கி பயணிக்கிறார். அதற்கான முன்னெடுப்புகளை எப்படியெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் திருமாவளவன்? இல்லை, சாதி ஒழிப்புனா ஒரே ஒரு விஷயம், நான் தான் அவர்கிட்ட சொல்லுவேன். அதுக்கு தான் அது நீங்கள் இது எல்லோரும் சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் திரும்ப அரசியல் ரீதியாக சொல்கிறார், வள்ளலார் இது 18ஆம் நூற்றாண்டுலேயே சொல்லிட்டார். 11ஆம் நூற்றாண்டில் ராமானுஜர் சொன்னார், மதம் மொழி தேவையில்லை. கேரளத்தில் நாராயணகுரு இதை சொன்னார். எல்லோரும் இதை தான் சொல்லியிருக்காங்க ஆரம்ப காலத்துலேருந்து. இது புதுசாக இன்றைக்கி ஒன்று கிடையாது. சாதி பூசல் வேண்டாம், சமய பூசல் வேண்டாம். அதனால தான் திருமூலர் சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதை அண்ணா எடுத்து வச்சார். அப்புறம் பெரியார் கடவுளே இல்லைன்னாரு, அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னார். ஏன்னா ஒவ்வொருத்தராக இங்கே எல்லா சார், இப்போ நீங்கள் இருங்க, உங்களோட நான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்து உங்கள்கிட்ட குறையே கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் நான் எப்படி சார் இருக்க முடியும்? புத்தர் சொல்கிறேன், எவனுடைய குறையும் கண்டுபிடிக்காத, எவன்கிட்ட இருக்கிற நிறைய சொல்லு, குறையை கண்டுபிடிச்சுட்டே இருந்தால் நீ நிம்மதியாகவே தூங்க முடியாதுங்கிறான். சரி, நான் உங்கள்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் என்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது, என்கிட்ட குறையே இல்லையா? அதால் இப்போ சாதி ஒழிப்புனா அவங்க என்னென்னா சார் திருப்பி திருப்பி சொன்னேன்னா, எவ்வளோ நேரம் பேசினாலும் இது தான் சார், அந்த விளிம்பு நிலை மக்கள் ஒரு கட்டத்தில் ஒரு சமுதாயத்தால் ஆதிக்க சக்திகளால் விழுந்தப்பட்டு பாழ்பட்டு இருக்கிறவங்கள தூக்கி விடுறதுன்றது ஒரு உரிமை குரல். அது அந்த குரல் வந்து அதில் அந்த இடத்துலேருந்து அவர் வந்ததுனால, அந்த வேர்லேருந்து வந்ததுனால அதுக்கு அவருக்கு வீரியம் அதிகமாக இருக்குது. அவர்கள் உன்னை விடுதலை வேணும்னு அவாப்படுறார். ஆனால் அதை வந்து எல்லோரோடையும் நேசித்து எல்லோரோடையும் கைகோத்துன்றால் தான் அதை பண்ண முடியுன்றதையும் புரிஞ்சுட்டுருக்கார். இப்போ இந்த ஊரில் இந்த 8 கோடி மக்கள்கிட்ட தானே இந்த புரட்சியை பண்ண முடியும். நம்ம போய் வேறு எங்கேயும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற பாப்புலேஷனில் இங்கே இருக்கிற மக்களில் தானே பண்ண முடியும். அதை நோக்கிய பயணத்தில் வருகிறார். அதில் நாம் என்னென்ன கொள்கைகளை விடணும், என்னென்ன கொள்கைகளை உற்று பிடிக்கணும், எதே இதெல்லாம் அவர் எல்லோரும் அவருடைய ஆசையே என்னென்னா எல்லாருக்குமான கட்சியை அதை ஆக்கணுன்ற ஒரு முன்னெடுப்பில் தான் அவர் வந்துட்டுருக்கார். அதுக்கெல்லாம் நாளாகும். ஒரு அந்த பிராண்டை எடுக்கிறதுன்றதுக்கு தன்னையே அர்ப்பணித்தால் தான் முடியும். தன்னையே ஆகுதி பண்ணிக்கணும். அது அவ்வளோ சீக்கிரம் நடந்துடாது. நடக்கிறதுக்கு அது ரொம்ப பாசிபிலிட்டி, ரொம்ப கஷ்டம்னு இல்லை, அதை நோக்கி பயணம் நீண்டது. ஆனால் அந்த பயணத்தில் நம்பிக்கையாக இருக்கார் அவர். அவர் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அவருடைய பெரிய வெற்றியை நம்பிக்கை தான். இன்று அல்லது நாளை அல்லது நாளை மறுநாள், டுடே ஆர் டுமாரோ டே ஒன் டே, மார்ட்டின் லூதர் கிங் சொன்னானே, ஒரு நாள் என் கனவு வெற்றி பெறும்னு. இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் இருக்கலாம், அதனால் அதை நோக்கி பயணத்தில் இருக்கார் அவர். அதில் எவ்வளோ கஷ்டம்னு தெரியும், ஹர்டல்ஸ் எவ்வளோன்னு தெரியும். நான் அவர்கிட்ட அதான் சொல்லுவேன், யாருடைய எல்லாரையும்
சந்தோஷப்படுத்தணும். எல்லாம் யாரும் திரும்ப வராரா ரைட், எல்லாரும் அவரை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி இருக்கணும் நான் ஒரு வாழ்க்கை. அது ஆனால் எல்லாரையும் திருப்திப்படுத்தணுன்றது ஒன்று, பாதிக்கப்பட்டவனுடைய உரிமை குரலாக பேசுவது ஒன்று, ரெண்டு பாயிண்ட்டையும் நிற்கிறதுன்றது ரொம்ப அதை பார்த்து தான் பேலன்ஸாக பண்ணணும். அதை நோக்கி முயற்சியில் அவர் சென்று கொண்டிருக்கிறார். பெரியார் திடல் இருக்குது, அண்ணா அறிவாலயம் இருக்குது, கமலாலயம் கூட இருக்குது, அம்பேத்கர் திடல், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, எல்லா திடலுக்கும் ஒரு மரியாதை இருக்குது. அதாவது நீங்கள் பெரியார் திடல், அதான் சொல்கிறேனே, பெரியார் திடல் சிந்தனை, தொண்டு செய்த பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தோடும், மன குகையில் திருத்தை எழும், பாரதிதாசன் எழுதினார் பெரியாரை பற்றி. நான் தான் சொல்கிறேனே, பெரியார்கிட்ட சலிக்காத ஒரு பெரிய விஷயம் என்னென்னா உழைப்பு. உடல் நோய் வந்த போதும், உடல் மறுத்த போதும், அந்த எண்ணி துணிக கருமம், அந்த அந்த மக்களுக்கான அந்த பயன்பாட்டில் அவரை மாதிரி ஒரு லீடர் உடல் நோயோடு எல்லா மேடைகளுக்கும் போய், மனிதர்களுக்கும் போய் எல்லா மனிதர்களையும் சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லி, ஹி நெவர் காம்ப்ரமைஸ் இருக்கு ஹிஸ் பிரின்சிபல்ஸ். அது ரொம்ப பெரிய விஷயம், அது ரொம்ப பெரிய விஷயம். அது காந்தி இயக்கத்தில் இருந்தார், காந்தியை நேசித்தார், கதராடையை தலையில் விற்றார், கல் கடைக்கு எதிராக தன் வீட்டு மரங்களை எல்லாம் தென்னை மரம் பனை மரத்தெல்லாம் வெட்டி போட்டார். அவர் ரொம்ப வித்தியாசமானவர். ராஜாஜியோட ராஜா இதே டி நகரில் இதே ராஜாஜி அடக்கம் பண்ண போது குலுங்கி குலுங்கி எழுதுறதெல்லாம் எங்கள் அப்பா சொன்னார். என்ன, நான் சின்ன பையன், பெரியார் இருந்த போதே நல்லா படிச்சிரு சின்ன பையன், அந்த கையில் இருக்கிற அந்த ஊன்றுகோலை தட்டி தட்டி மண்ணில் அழுதாரான். என்னடா ராஜாஜி வாழ்க்கை பூரா எதிரெதிர சித்தாந்தங்களோட வாழ்ந்தவர். பெரிய ராஜாஜியனுடைய ஒழுக்கமும் தனி மனித ஒழுக்கமும் பொது ஒழுக்கமும், தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலே பெரியார் எப்படி உறுதியாக இருந்தாரோ அதை போல தன்னுடைய நீண்டகால ஆருயர் நண்பர், இன்னும் சொல்லப்போனால் தன்னை தேசிய நீரோட்டத்துக்கு அழைத்து வந்த அற்புதமான தலைவர் ராஜாஜி தன்னுடைய நண்பர், அவர் எப்படி உறுதியாக இருந்தார். ஒரு உறுதிப்பாடு உள்ளவன் தான் இன்னொரு உறுதிப்பாடு உள்ளவனை காதலிக்க முடியும், நேசிக்க முடியும். அதுதான் பெரியார் திடல். பெரியார்கிட்ட அதுதான் பார்க்கணும். நீங்கள் சும்மா பார்க்குறதுனா பார்ப்பன எதிர்ப்பு கடவுள் பொறுப்பு, இதை வச்சு ஒருத்தரை மூடிடக்கூடாது. வள்ளலாரா ஆன்மீகம் மூடிடக்கூடாது. நாயன்மார்களா ஆழ்வார்களா மூடி, ஆழ்வார்கள் வாழ்வியல் நெறி, வாழ்க்கை நிறைய சொல்லி கொடுத்தது. அது நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ஒரு கலரை வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ் செட்டு பிளேட்டை மூடுற மாதிரி மூடிடுறோம், அப்படி கிடையாது. அறிவாலயமாக அவர் கலைஞர், உழைப்பு பெரியார்கிட்டருந்து வாங்கினார். முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அஞ்சு மணி நாலு மணிக்கு சூரியன் உதயப்பதற்கு முன்பாகவே அந்த சூரியன் உதித்தார். ராத்திரி ஒரு மணிக்கு படுப்பாரா, 12 மணிக்கு படுப்பாரா, எப்படி மனுஷன் முஷினே ஒரு ஃபேனே ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் ஹீட்டாக இருக்குன்ட்டு ஆஃப் பண்ணுறான். ஆனால் அந்த மனிதன் காலையில் 4 மணிக்கு எழுந்து நடைப்பயிற்சி, யோகா, தியானம், அது இது எழுதுறது முரசொலிக்கு, பவரில் இருந்தால் முக்கோட்டை, பவரில் இல்லைன்னா முரசொலி, அண்ணா அறிவாலயம், தன்னை 24 மணி 24x7 கீப் ஆல்வேஸ் பிஸியாக வச்சிருந்தார். எழுதுவது, பேசுவது, பேசுவதை சொல்வது, சிந்திப்பது, சிந்தித்ததை செயல்படுத்துவது, இப்படி ஒரு தலைவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் இன்றைக்கி உட்காந்து உங்கள்கிட்ட இவ்வளோ ஃப்ளோவை பேசுகிறேன்னா கலைஞரை படித்ததுனால, நான் அதை சொல்கிறதுக்காக எனக்கு எதுவும் இதெல்லாம் கிடையாது. நான் அவர் 2009 ஜனவரி 15 கலைவனரங்கத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நான் எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கிடச்சிது. நான் அப்போயும் ஆன்மீகம் கலந்த அரசியெல்லாம் பேசினேன், திருவாரூரை பற்றி, அவரை பற்றி எல்லாத்தையும் பேசினோன்னு அதை ரசித்தார். நான் சொன்னேன், உங்கள் கையால் பரிசு வாங்குறது எனக்கு பெருமை அப்படின்னேன். இல்லை இல்லை, நாராயணன் பேசுகிற பொழுது சொன்னார், என் கையால் பரிசு வாங்குவதை பெருமை என்றார். இல்லை இல்லை, அவரை போன்றவர்கள் வந்து பரிசு வாங்குவதனால் நான் பெருமை அடைகிறேன், என் தமிழ் பெருமை அடைகிறது, இந்த கை பெருமை அடைகிறதுன்னு சொன்னார் அவர். அதுக்கு ஒரு பேராசிரியர் குலுங்கு, இனமான பேராசிரியர் அந்த பேச்சை கேட்டு குலுங்கு குலுங்கி சிரித்தார். ரசிக்கலாம் சார், நான் 2 தேவாரம் சொன்னேன், ஒரு பாசுரம் சொன்னேன், ஜெகத்ரட்சகனை போன்ற பாசுரங்களை எல்லாம் பாடுகிறேன் என் தம்பினார் அவர். ரசிக்கணும்ல. இப்போ திருமா எங்கேயாவது கேட்டால் என்ன ஆழ்வார் அப்படின்னு, ரசிக்கணும். உயர்ந்ததை உயர்ந்த மனிதர்கள் ரசிப்பார்கள். நீங்கள் உடனே நீ ஏன் போக்குக்குவா, நான் உன் போக்குக்குவான்னு பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். திரும்ப நீங்கள் கேட்டங்களே எல்லாம் பண்ணுறாரு. நதியே வயலில் தண்ணி கிராமத்தில் விடும்போது என்ன பண்ணுவான், பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி பாயும்போது உடனே வெட்ட மாட்டான், கொஞ்சம் தூரம் போய் அப்படி மடையை வெட்டுவான், திருப்பி விடுவான். அதை மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருப்பி விட முடியும். எல்லாமே ஒரே நேரில் வந்ததில்லை, எல்லாமே அந்த லாங் ஜர்னியில், அந்த நீண்ட பயணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். நீங்கள் பெரியார் திடலில் கேட்டங்க, அறிவாலயத்தை கேட்டங்க, கமலாலயம் அதுவும் ஒரு பெரிய விஷயம். இப்போ நரேந்திர மோடி இருக்கார், அவர் சாதாரணமாக ஒரு படம் பார்த்தேன், நாக்பூரில் அந்த கட்சி அலுவலகத்தை க்ளீன் பண்ணுறவராக ஒரு படம் பார்த்தேன் நான், நரேந்திர மோடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆர்எஸ்எஸில் இருந்து, ஒரு மனிதன் எங்கே உயர்ந்து போகிறாரு, உழைப்பு இல்லாமல் யாரும் வர முடியாதுங்க. ஒரே ஒரு விஷயங்க, சித்தாந்தம் உங்களுக்கு, நீங்கள் உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் பிடிக்கும், நமக்கு பிடிக்காதுங்க. அதுக்கு பிறகு
குஜராத்தில் வந்து இன்சார்ஜ் ஆகி வந்து அதுக்கு பிறகு தலைவராகி தலைவர்களால் கண்டெடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு முதலமைச்சராகி அதுக்கப்புறம் பிரதமராகி அதுக்கப்புறம் போய் சி அந்த டெடிக்கேஷன் அந்த இன்வால்மெண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஒருத்தர் வர முடியாது, சாதாரண வர முடியாது, எல்லோரும் வர முடியுமா? அதுக்கு உழைக்கணும். அவன் சொல்லுவாங்க சில பேர் அவனுடைய வெற்றியை பார்த்து சில பேர் பொறாமைப்படுகிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள். அந்த வெற்றிக்கு அவன் எத்தனை நாள் தூங்காமல் இருந்தான், அது அந்த வெற்றிக்கு அவன் என்ன விலை கொடுத்தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியணுவாங்க. மோடியினுடைய வெற்றியெல்லாம் அசாத்தியமானது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் பேசுகிறேன். இப்போ கலைஞர் இருக்காருன்னா கலைஞர் வெற்றினா ஏதோ 5 தடவை 4 தடவை 6 தடவை முதலமைச்சராக இருந்தார்னு சொல்ல முடியாது. அவர் ஏதாவது அவர் சார் ஒருத்தன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை 1 வாரம் லீவுன்னு 8 மணி வரைக்கும் தூங்குறான், 4 மணிக்கு எழுந்துக்கிறார். அவருக்கு உடல் கடைசி காலத்தில் உடல் மறுக்கப்பட்ட பொழுது தான் அவரால் சில விஷயங்கள் செய்ய முடியல. என்னிடம் பேட்டியில் சொன்னார், நானும் ரா கண்ணன் என்னுடைய நண்பர் ஆனந்தவுடன் ஆசிரியராக இருந்தவர் போகும்போது எல்லாரும் சொன்னாங்க என்னிடம் பவர் இல்லை. அவர் அரசியல் ரீதியாக பேசினார், என் பவரை பறிச்சா நான் செயல்பட மாட்டேன்னு நினைக்கிறாங்க, என்னிடம் இருக்கிற என் பேனாவை வாங்கினால்தான் பறித்தால் தான் என் உடற்கூட்டிலிருந்து உயிர் பறவை பிரிந்து விடும்னார். அப்படியே அற்புதமான தலைவர். அவரை சொன்னாங்க என்கிட்ட பவரால் என்ன எல்லாம் பண்ணான்னு பார்க்குறாங்க, என்கிட்ட பவரை பறித்தா எல்லாம் ஒன்றும் பண்ணிட வேண்டியதுண்ணே, என் பேனாவை என்கிட்டருந்து வாங்கினா தான் என்ன இந்த பலகனை யாருக்கும் தெரிலண்ணா, என் நான் எழுதுகிற பேனாவை என்னிடமிருந்து பறித்தால் தான் உடற்கூட்டிலிருந்து என் உயிர் பறவை பிரியும்னார். அண்ணா வார்த்தை அதெல்லாம். ஒரு நாள் நான் அறிவாலயத்துக்கு போகிறேன், ஒரு பக்கம் கலைஞர், நானும் ஒரு பக்கம் இன்றைய திமுக தலைவர் ஸ்டாலின் நெருங்கிய அருமைய நல்ல நண்பர், மரியாதைக்குரிய தலைவர் அவர். என் பிள்ளைகள்லாம் பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ சொல்கிறாரு தலைவரை கழுகு வந்திருக்காரு. நான் அப்போ கழுகில் நிறைய பேர் எழுதுவாங்க, அது ஒரு டீம் ஒர்க். அது அப்போது கழுகு வந்திருக்காரு அப்படின்ன உடனே நான் உடனே கலைஞர்கிட்ட கழுகுகளை என்ன செய்ய முடியும் அப்படின்னேன். என் தோலை தட்டி கலைஞர் சொன்னார், நாங்கள் கழுகுகள் இல்லை புறாக்கள் அப்படின்னார். இது 1:30 நியூஸ் பார்த்துட்டு போருவார். அவர் கூட லீடரு. இவர் சொல்கிறாரு நான் இந்த கை கலைஞருடைய இந்த கையை நான் பிடிச்சிருந்தேன். கலைஞர் இருக்கார், கலைஞருடைய அந்த கையை அவருடைய மகனும் இன்றைய தலைவரும் பிடித்திருக்கிறார். அப்போ கழுகு வந்திருக்காருன்னா ஒரு சும்மாவது இவர் போட்டு பார்க்குறார், சிரிச்சுன்னு ஜாலியாக தான், எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாதெல்லாம். அப்போ கலைஞர் சொல்கிறார் நான் உடனே என்ன சொன்னேன் கலைஞர்க கழுகுகளை என்ன செய்ய முடியாது, ஒரு பெருந்தன்மையாக பேசினேன். பக்கம் நாங்கள் கழுகுகள் இல்லை புறாக்கள் அப்படின்ற ஒரு சென்ஸ் ஆஃப் டைமிங், அந்த டைமிங் சென்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னொருத்தரத்தை பார்க்க முடியாது. உழைப்பு ஒரு உயரம் உடையே வர முடியாது. அதுவரை கமலால என்ன, அவர் வந்து அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை, அவருடைய சித்தாந்தம். அவர் எங்கே இருந்தார், இமயமலையில் எத்தனை நாள் இருந்தார், எப்போ வந்தார், தனி கிராமர் கோயிலுக்கு போகிறார், அனுமாரை ஊழ்ந்து சேவிக்கிறார். ஒரு நாட்டின் பிரதமர் வந்து உட்காந்து ஒரு சேரில் உட்காந்துட்டு ரெண்டு பேரை பார்த்துட்டு ஒரு தட்டில் அப்படி சொல்லிவிட்டு வந்துடலாம். அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கார். நானே சொல்லும்போது சொன்ன வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனைன்னு அப்புறம் சொல்லுவார். உன்னை பற்றி பாடுறதுக்கு எனக்கு இந்த வாய் கொடுத்துருக்க, உன்னை நினைக்கிறதுக்கு இந்த நெஞ்சை கொடுத்துருக்க, உன்னை விழுந்து சாஷ்டாங்கமாக சேவிக்கிறதுக்கு தண்டனை எடுக்கிறதுக்கு என் தலையும் இந்த உடலும் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறார். சார் ஒரு நாட்டினுடைய பிரதமர் சார், 2 தடவை தரையில் ஊழ்ந்து எழறார் அவர். சி அவருடைய நம்பிக்கையில் அவர் பயணிக்கிறார். அதுதான் கமலால. சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. எந்த சார் எந்த விதமான விலை கொடுக்காமலும் எந்த விதமான அடிபடாமலும் காயப்படாமலும் எந்த விதமான பாலை காய்ச்சினா சுண்டை காய்ச்சினா தான் சார் அது நமக்கு வரும். இந்த மாதிரி தேய்மானங்களும் அடிபட்டுருக்களும் அவமானங்களும் எல்லாம் இல்லாமல் ஒரு உயரங்களுக்கு யாரும் வந்ததாக வரலாறே கிடையாது. கமலாலயமாக இருக்கட்டும், பெரியார் திட்டலாக இருக்கட்டும், அதே மாதிரி அம்பேத்கர் திட்டம். அம்பேத்கர்னா இந்தியாவினுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியன் கான்ஸ்டியூஷனல் டிடி கிருஷ்ணமாச்சாரி மற்றவங்கள்லாம் சேர்ந்து இருந்து அம்பேத்கர் தலைமையில் அதை வடிவமைச்சாங்க சார். அவர் எல்லாரையும் விட அவர் ரொம்ப மகரினம். மகாராஷ்டிராவில் ஒரு பொது குளத்தில் தண்ணி கூட குடிக்க முடியாது. மற்றவர்களுக்கு நான் இவ்வளவு நேரம் பேசினேன், இவர்களுக்கு இருந்த அந்த குறைஞ்சபட்ச உரிமைகளும் சலுகைகளும் கூட இல்லாதவர். அவர் பெரிய டவுன்ராடன், கீழேருந்து வந்தவர். அப்போ தான் சிந்தித்தார் அவர், இல்லைனா போய் ரவுண்ட் டைன் கார்பன்ஸில் உட்கார முடியுமா? காந்திக்கும் அவருக்கும் கூட எவ்வளோ கருத்து வேறுபாடு, ஆனால் காந்தி மகாத்மா, அகிம்சை. இப்போ ஒருத்தர் நமக்கு பிடிக்கலன்னா அவனை போட்டு தள்ளான், கடைசி வரைக்கும் போராட்டத்தில் ஒரு வன்முறையை எடுக்காமல் ஜெயித்த உலகத்தில் ஒரே தலைவன் காந்தி. ஆனால் அந்த காந்திக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் கூட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உண்டு, அது வேறு சித்தாந்தம். ஆனால் காந்தியை அம்பேத்கர் நேசிக்கவில்லையா? அம்பேத்கரை காந்தி நேசிக்கவில்லையா? அம்பேத்கர் வந்து நாம் இப்படி இருந்துட்டோம், இந்த சமுதாய மக்கள் இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட ஆதிக்க சக்திகளால் சூறையாடப்பட்ட மக்களுக்கு ஒரு விடுவி வராதா, ஒரு வெளிச்சம் வராதா அப்படின்னு தான் அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் பண்ணி
இன்றைக்கி இவர்கள் குறைஞ்சபட்ச சலுகை அறுபதற்கு கூட அவர் தானே காரணம். அவர் என்ன பண்ணார், 18 மணி நேரம் படித்தார். அம்பேத்கர் படத்தை வச்சுட்டு நம்ம அம்பேத்கருடைய புகழ் பேசுகிறது வேறு, அம்பேத்கர் வழியில் அம்பேத்கர் அதை எப்படி உருவாக்கினார், அம்பேத்கர் அதுக்கு என்ன விலை கொடுத்தார், என்ன சார் சாதாரண விஷயமா அவர் பட்டதெல்லாம், அவர் பட்ட கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வந்து ஒரு பாரத்லாம் ஒரு லண்டனுக்கு போயிட்டு வந்து அவுட் ஆஃப் கான்ஃபரன்ஸ் இங்கே வந்து பேசி ஏது கொஞ்ச நஞ்சம் கிடையாது. அதெல்லாம் அதெல்லாம் எல்லா அம்பேத்கர் திடலாக இருந்தாலும் சரி, கமலாலயமாக இருந்தாலும் சரி, பெரியார் திடலாக இருந்தாலும் சரி, அறிவாலயமாக இருந்தாலும் சரி, என் ஜெயலலிதா அவங்க என்ன சாதாரணமாக எம்ஜிஆரோட எல்லோரும் தான் நடித்தாங்க, நடித்தா எல்லோரும் முதலமைச்சர் ஆகிட்டாங்களா, என்ன என்ன கட்ஸு, என்ன லீடர், என்ன குவாலிட்டிஸ். ஒரு நாட்டில் வர முடியாது சார், ஒட்டுமொத்த மக்களுடைய பேராதவரோடு ஒரு தலைவனாக வரதுன்றதுலாம் அதெல்லாம் இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். அதுக்கு அதிர்ஷ்டம் லக்கு அதெல்லாம் எல்லாம் தாண்டி உழைப்பு கொஞ்ச நஞ்சம் வர முடியாது. அதெல்லாம் அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. போராடி ஒரு ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தில் ஒரு பெண்ணு மேல் டாமினேட்டிங் திருமாதான் ஒரு தடவை சொன்னார், ஒரு புக் எழுதி கொடுத்தார், ஆணாதிக்க சமுதாயத்திலேயே இப்படி இருக்குங்கன்ட்டு போய் பார்த்தார். திருமாட்டை என்னென்னா அவருடைய முக்கியமான தருணங்கள் அரசியலில் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களாக இருந்தால் கூட அவர் நம்புகிற இயற்கையோ நான் நம்புகிற இறைவனோ அது ஏதோ அந்த கூட கூட நேரத்தில் இருப்பேன். எம்எல்ஏ பதவி ராஜினாமா போனார்னா அன்றைக்கி காரில் உட்காந்துருந்தேன். ஒரு பத்திரிக்கையாரனா தான் ஏதோ நம்ம போனோம், அவருடைய வெற்றிடிக்கு போவோம், வா செக்ரட்டரி போவோம்னார். திடீர்னு போனால் காளிமுத்திட்டு சொல்கிறார், காளிமுத்தி என்னை கூப்பிட்டு என்ன இந்த மாதிரி இவர் பண்ணுறார், அவன் ஒரு பதவிக்கு தவிக்கிறா ஒரு இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத எதுக்கடா அப்படிங்கிறார். காளிமுத்தி அண்ணன் கேட்குறாரு, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுறாரு அவர்கிட்ட சொல்லியா அப்படிங்கிறார் காளிமுத்தி அண்ணன். நான் கூட அது எதாவது யூஸ் ஆகணுன்றார். சும்மா எதுக்கு செயல்படணும், பயன்படணும், வாழ்க்கைன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும், உயிர்ப்பு இருக்கணும். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு மட்டுமல்ல, வாழ்க்கை என்பது உயிரோடு இருப்பதற்கு இல்லை. எங்கேயோ படித்த கோட்டுது, வாழ்க்கை என்பது உயிரோடு இருப்பதில்லை, வாழ்க்கை என்பது உயிர்ப்போடு இருப்பது, வாழ்க்கை என்பது வாழ வேண்டும் என்ற ஆசைப்படுவது, வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அவர். அதான் திருமாவின் தொண்டர்கள் நிறைய இடங்களில் அவரை வாழும் அம்பேத்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அதெல்லாம் ஒரு சார் எல்லாருமே சொல்கிறாங்க, வணக்கம் தலைவான்றா, இப்போ ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வந்தால் வருங்காலமே எல்லாருக்கும் தான் போச்சு விட்றான். அதெல்லாம் ஒரு அன்பின் மிகுதி, அதுக்காகன்னு சொல்ல முடியாது. அவர் அந்த கொள்கைகளை முன்னெடுக்கிறதுனால தொண்டர்கள் ஒரு அந்த இதில் அன்பை பாசத்தை அப்படி காட்டுக்கிறார்கள். அது எல்லா இயக்கத்திலையும் எல்லா தலைவருக்கும் நடக்கிறது தான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது சார். அவங்க அந்த ஐடியாலஜியை அவர் எடுத்துன்னு வர்றாரு, அதனால் அதில் ஒன்றும் அது ஒரு அன்பின் மிகுதியாக எல்லா தலைவர்களுக்கும் எல்லா தொண்டர்களும் செய்வாங்க. திருமாவின் அரசியல் பயணம் எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒரு பத்திரிகையாளராக அவர் நண்பராக விடுங்க, ஒரு பத்திரிகையாளராக ஊடக பார்வையாளராக இருந்தால் அதற்கான பயணம் நீண்ட பயணம், நெடிய பயணம். அவர் தேர்தல் அரசியலுக்கு வர விருப்பமில்லை என்று சொன்னார் மறைந்த மூப்பனார் தேசிய தலைவர், அவரை அழைத்து கொண்டு வந்தார். அதற்கு பிறகு அவர் பாராளுமன்றத்துக்கு சென்றார், அவரே சட்டமன்றத்திலும் இருந்தார் உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். தன்னுடைய நண்பர் ஒருவருக்கும் அந்த வாய்ப்புகளை வாங்கி கொடுத்தார். இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம், அவருடைய லட்சியம் அதிகம், எண்ணம் அதிகம், ஆசைகள் இருக்கிறது. ஆனால் அதற்குண்டான பயணத்தினுடைய நீண்ட நெடிய பயணம் அது, அது அதை வந்து அதான் சொல்கிறேனே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் எனக்கு, அவர் இன்றைக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்பதற்காக சோர்ந்து போயோ பின்வாங்கவோ வருகிற தலைவர் அல்ல. 10 வருஷம் கழிச்சுக்கு நடந்தாலும் கிடைச்சாலும் அதுக்காக போராடுறவர். அதெல்லாம் நம்ம சில பேருக்கு சலிப்பு வந்துடும். நான் திருமாவை பற்றி இதுதான் முதலாக முடிவுமா முதலாக இதான் சொல்கிறது. என்னை பார்த்துக்கிட்டேன்னா சில பேருக்கு என்ன பண்ணுவான், நீட் எக்ஸாம் மாதிரி தான் ஒரு 3 தடவை எழுதுவான், பாஸ் பண்ணலாம் 4 தடவை ஊட்டுவான். எத்தனை தடவை எழுதினாலும் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் பாஸ் பண்ணலாம்னு நினைக்கிற ஒருத்தர் தான். 10 வருஷம் ஆச்சு ஆகட்டா, இன்னும் 5 வருஷம் அவட்டை என்றைக்காவது நடக்கும், போராடுவோம், உட்காந்துக்கிறது. என்ன ட்ராவல், அவர் தமிழ்நாட்டில் கலைஞர், அதுக்கு பிறகு வைகோ, அதுக்கப்புறம் திருமாலெலாம் என்னண்டே, என்றைக்கு எந்த காலத்தால் கேட்டால் டெல்லின்றார், அடுத்த நாள் கேட்டால் எங்கேயாவது மறக்கான பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கேங்கிறார், அடுத்த நாள் கேட்டால் திடலில் இருக்கேன்றாரு. ஒரு ஆள் எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியும், எப்படி சுத்த முடியும்? அது அந்த ட்ராவலே என்னென்னா நம்பிக்கை, அது வெறும் பயணம் அல்ல, அது தேர்தலுக்கான பயணம் அல்ல, அது ஒரு இனத்தின் விடுதலைக்கான பயணம், அது தேர்தலை கடந்து நம்பிக்கையின் பயணம். அது ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் அல்ல, இன்றல்ல நாளை அல்ல, மறுநாள் அல்ல, என்றாவது ஒரு நாள் நாம் வெற்றி அடைந்தே தீர்வோம் என்ற நம்பிக்கை பயணத்தில் இருக்கிறார். அதற்காக அவர் சலிப்படையவதில்லை, சலிப்படையாத ஒரு ஆள், நண்பர் அவர், தலைவர் அவர்.
ஆடம்பரமான வாழ்க்கையை திரும்ப வாழ்வது போல பெரும்பாலும் பார்க்க முடியாது. கார்லேயே சட்டையை மாட்டிப்பாரு, அதே போல எங்கேயாவது ஒரு வயல்வெளியில் நின்றுக்கிட்டு அவருடைய உடைகளை மாற்றுக்கிற காட்சிகள், அதே போல உட்காந்து சாப்பிட்ற காட்சிகள், போட்டோக்கள்லாம் பார்க்குது. இது அரசியலுக்காக வெளிவர்ற மாதிரி எல்லாம் தெரியாது, இயல்பாகவே அவர் அப்படி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுடைய பார்வையில் இல்லை, உண்மைதான் அரசியலுக்காகலாம் இயல்பை மாற்றவே முடியாது சார். நீங்கள் என்கிட்ட வளம்புரி ஜனதான்னு சொல்லுவார், மறைந்த வளம்புரி ஜான் எனக்கு நல்ல நண்பர், அது குருநாதர் மாதிரி அவர்கிட்ட எவ்வளோ தமிழ் கற்றுருக்கேன். சில பேர் எளிமையாக இருப்பதற்காகவே பல லட்சம் செலவு செய்கிறான்னு சொல்லுவார், ஜாலியாக பேசுவார். இங்கே அடக்கம் என்பதே பல பேருக்கும் அடக்கம் செய்யப்பட்டவருக்கு தான் வருகிறது என்பார், அழகாக எழுதுவார் அவர் தாயில், அதெல்லாம் நான் படிப்பேன். திருமா நண்பர் திருமா வந்து இயல்பானவர், எளிமையானவர். அவர் எப்பயும் அப்படி தான் இருக்கார், அவர் வீட்டில் இருந்தாலும் சரி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி அதெல்லாம் கவலைப்பட மாட்டார். ஒரு காரணிக்கும் ஒரு சட்டையை மாற்றிக்கணும், அண்ணா இந்த சட்டை கசங்கி போச்சு, ஒரு ஷூட்டிங் போனோம்னா கார் பின்னாடி நின்று சட்டையை மாற்றிட்டு கூட ஒரு இடத்த கொடுப்படாதான். அது காரணம் என்ன, வாழ்வின் மீதான எதுவும் நிலையில்லைன்றது தெரியாதவர். அவர் ஆன்மீகவாதி கிடையாது. இப்போ ஆன்மீகத்தில் தான் எங்களை, இப்போ என்னை போன்றவனுக்கு எதுவுமே நிலையில்லை. நிலையில்லைன்னா உலகத்தில் எதுவும் நிலையில்லை. எங்கள் அப்பா நேற்று இருந்தார் நிற்கிறாரா, நேற்று இருந்தார் இன்று இல்லை, இதுதான் இந்த உலகத்தின் சிறப்புன்னா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நேற்று இருந்தார் இன்று இல்லை அதுதான் இந்த உலகத்தின் சிறப்பு. அதை நான் புரிஞ்சுட்டுருக்கேன் வேறு மாதிரி, அவர் வேறு மாதிரி புரிஞ்சுட்டுருக்கார். ஆனால் கருத்து ஒன்று தான், நிலையில்லாத வாழ்க்கை நெருக்குமுடியான வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக படுத்தும், மகிழ்வித்து மகிழ். நம்மளால் முடிஞ்ச நாலு நல்ல காரியம் செய்வோம். ஊதர சங்கம் ஊது பொழுது விடும் பொழுது விடிட்டுன்னு நினைக்கிறார். அவ்வளோதான். கடைசியாக ஒரு கேள்வி சார், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்வார், மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும். திரு கலைஞர் அவர்கள் வந்து என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அந்த மாதிரி, அந்த உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் திருமாவளவன்? இல்லை, உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை நேசிக்கிறதுனால தான் இன்றைக்கும் ஒரு உயிர் புள்ள தலைவராக இருக்கிறார். அந்த நேசிக்கிறது, அவர் நேசிக்கிறது மட்டுமல்ல அவருடைய தம்பிகளும் அவரை நேசிக்கிறார்கள், அதனால தான் இருக்கிறதில்ல. தொண்டன் நேசிக்காமல் ஒரு தலைவனாக இருக்கவே முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது எல்லாம் அதுக்கு அந்த தலைவன் மீது உள்ள பற்று பாசம், நம்மளை இவர் எப்படியாவது கரை சேர்ப்பார், இந்த ஓடம் கரை சேர்க்கும் நம்மளை என்ற நம்பிக்கை தானே போகிறாங்க. ஓடத்தில் ஏறுறாங்க, ஓடத்தை ஓட்டம் ஏற்றுறாங்க, நம்ம நடுவில் கவுந்துட மாட்டோம், எந்த சுழல் வந்தாலும் சுனாமி வந்தாலும் நாம் கரை சேரப்படுவோம் என்று நம்பி பயணம் போகிறாங்கள்ல, அந்த மாதிரி இவரை நம்பி பயணம் போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் ஒரு எனர்ஜெட்டிக் லீடர், எனர்ஜெட்டிக் நல்லா எல்லாத்தையும் தாண்டி நல்ல நண்பர் அவர். அவர் வந்து அதான் சொல்கிறேனே நான், அவர் வெளியில் இப்போ ஒரு பலாப்பழம் பார்த்தா வெளியில் ரொம்ப முரடாக இருக்கும், உள்ளே நல்லா சொல்ல நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தான் திருமணம். அவருடைய திருமண வாழ்க்கையை பற்றி பலர் பேசியிருக்காங்க, நீங்கள் என்னைக்காவது அவர்கிட்ட பேசி? அது வந்து அதெல்லாம் அது எல்லோரும் பேசிக்கிட்டு அதில் அது அதை அதை கட்டெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கலைஞரே சொன்னார், அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, எல்லா அரசியல் தலைவருக்கும் சொன்னாங்க. அவருக்கு நான் ஒரு அவர்கிட்ட இதை பற்றி, சார் என்ன தான் நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் தாயும் பிள்ளையானாலும் வாயும் வயிறு வேறன்னுவான், அது ஒரு பர்சனலாக இருந்தால் கூட நான் பார்க்குற வரைக்கும் ஒரு நண்பனாக என்னென்னா, என் உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா உண்மையாக பேசுகிறேன், ஹானஸ்டாக நான் எது இயல்பாக பேசுகிறேன் எதையுமே. திருமண வாழ்க்கையால் நம்மளுடைய பொது வாழ்க்கையினுடைய பணிகள் கெட்டு போயிடுமோன்னு அவர் நம்புகிறார், பயப்படுறார். அதனால தான் அவர் இவ்வளோ நாள் காலம் தள்ளிட்டு போயிட்டார், கத்தலின்னு வந்துட்டார். அது இன்னொன்று, அந்த திருமணம் பண்ணிக்கலை, திருமணம் அதெல்லாம் அந்த ஒரு உணர்வே, அதை நோக்கி சிந்தனையாக அவருக்கு இல்லை. இந்த இங்கேருந்து ஃபோன் வந்துதான், அங்கே ஃபோன் வந்து தான், இங்கே போகலாமா அங்கே போகலாமா, அதை பண்ணலாமா இதை பேசலாமா, சிந்தனையும் செயல்பாடும் வேறு ஒரு ட்ராவல் போயிட்டுருக்கு. அதுக்கே அந்த ஸ்பேஸில் இடம் கொடுக்கல அவர், அப்படி தான் நான் நினைக்கிறேன் சார். மிக்க நன்றி திரு மைப்பா நாராயணன் சார். ஆகஸ்ட் 17 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவனுடைய பிறந்த நாளுக்காக நீங்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கீங்க, அவரை பற்றியான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாது அவர் யார் யாரெல்லாம் நேசிக்கிறார், பெரியார் திடலேருந்து, பெரியார்லேருந்து, கலைஞர்லேருந்து, எல்லாரையும் பற்றியும், திரு வைகோவிலேருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் திருமாவளவன், மதிக்கக்கூடிய தலைவர், அதே போல் அவருடைய ஏற்றம் உயரம் இன்னும் நிறைய இருக்குது, காலம் அதையும் நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம். எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து பேசியமைக்கு நன்றி திரு மைப்பா நாராயணன் சார். ரொம்ப சந்தோஷம், நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு குடிபறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.